ஹாய் யுவர்ஸ், அஸ்லாம் வலைக். நம்மளோட வெண்டிக்காயெல்லாம் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. ரொம்ப முத்த விடாமல் இப்போ நாங்கள் அறுவடை செய்வோம். 2 மந்த்ஸுக்கு முதல்ல நாங்கள் போட்ட இந்த வெண்டிக்காய் தான் இது. இப்போ இதுக்கு நாங்கள் சேதன பசலையை தான் கொண்டு நாங்கள் அதை செய்துட்டுருக்கோம். பூச்சி தாக்கமெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெருசாக தாக்கங்களை ஏற்படுத்தல்லது. ஈரத்தன்மைக்கு வந்து கொக்கோ பீட் சேர்க்குறோம், அதாவது தேங்காய் நார் அதுகளை சேர்க்குறோம். வெயில் காலங்களில் அந்த கொக்கோ பீட்டை நாங்கள் சேர்த்தோம்னா அந்த சூடாக தண்ணியை வந்து உறிஞ்சி வச்சுக்கொள்ளும். அதனால் இப்போ அதுகளையும் நாங்கள் சேர்த்து, அடுத்தது நல்லா காஞ்ச மாட்டருக்கு அதுகளையும் நாங்கள் சேர்த்து விட்டுருக்கோம். பிறகு அந்த பூச்சி தாக்கம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்கிறோம்டா, வேப்பம்புண்ணாக்குன்னு சொல்லி கடையில் இருக்குது, அதை வாங்கி போடுறோம். அதை கொஞ்சம் எடுத்து இடித்து போட்டு கொஞ்சமாக தூவிட்டோம்னு சொன்னால் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக அழகாக வந்திருக்கேன்னு சொல்லி. இப்போ இது வந்து பெரிய டேங்கில் வச்ச நாடி, பெரிய பரலில் வச்ச நாடி நல்லா பெரிய காய்கள் கிடைக்குது எங்களுக்கு. நல்லா வேர் வந்து நல்லா ஓடி நல்லா பெரிய பெரிய காய்களை கொடுக்கும். இப்போ அதில் வந்து நான் க்ரோ பேக் வந்து சின்னதை நாடி அது கொஞ்சம் போதாது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மண் அடித்து இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக அதை பார்க்கணும், அப்போ தான் நல்ல பெரிய காய்கள் கிடைக்கும். இப்போ இதுக்குள்ளே நிறைய இப்போ 2 கண்டு இருக்குது, ஏற்கனவே எக்ஸ்ட்ரா இது எல்லாமே இருக்குது, மாமரம் இருக்குது, அதையும் தாண்டி வந்து இப்படி பெரிய காய்கள் கிடைக்குது எங்களுக்கு. இப்போ இது வெங்காயமும் நல்லா செழிப்பாக வருகுது எங்களை. இந்த வெங்காயிலையும் இதில் தான் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது நல்லா செழிப்பாக வருது. சின்ன வெங்காயம் செய்தேன் செய்து ஃபஸ்ட்டு பாப்பேன் இப்படி வரையுதா என்று போட்டு செய்தேன். அதுவும் நல்லா செழிப்பறிக்குது. பாப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ட்ரை பண்ணி ஒன்றையும் செய்யும்போது காட்டிக்கொண்டே இருப்போம், நீங்களும் அதை செய்யலாம். இப்போ இவ்வளோ தான் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு மரத்துலேருந்து ஒவ்வொரு காய்கள் தான் எனக்கு இன்றைக்கு கிடச்சிருக்கு. மற்றதானே சின்ன நிறைய காய்கள் இப்போ இந்த வந்திருக்குது, அடுத்த அறுவடைக்கு அது சரியாக இருக்கும். இப்போ இதை நான் பொரியல் மாதிரி செய்கிறதுக்கு எனக்கு இது போதும். ஏற்கனவே 2 நான் பறிச்சது இருக்குது அங்கே, வரது பொரியலை செய்வோம். இந்த அவரைக்காயும் கொஞ்சம் இந்த கிடைச்சிருக்கு. முந்தின நாள் நான் நிறைய பறித்தேன், ஒரு 300 மட்டுக்கு. இப்போ இந்த இன்றைக்கு ஒரு 200 அளவுக்கு இருக்குது அவரைக்காய். இப்போ இருந்ததெல்லாம் கொஞ்சம் ரிலேஷனுக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் அனுப்பி வச்சோம். இங்கேருந்து நாங்கள் ஊருக்கும் அனுப்புகிற அளவுக்கு எங்களோட அவரைக்காய் வந்து எங்களுக்கு பயன் தருது. எல்லோரும் நல்லா டேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க சாப்பிட பார்த்துட்டு. இது அந்த குழல் அவரைக்காய் தானே, இது கொஞ்சம் வித்தியாசம். எல்லாருக்கும் இது கிடைக்கிறதில்ல. இது வந்து எனக்கு எங்களோட உமா தான் இது இதில் விதைகளை அனுப்பி வச்சுருந்தாங்க ஊரால். இப்போ அதைத்தான் நாங்கள் கொண்டு நான் செய்தது. இப்போ இதில் நாங்கள் தக்காளி வச்சுருந்தேன்னு சொன்னேன் தானே, அதில் பழம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அழகான ஒரு கலர் கொடுத்துருக்குது. இந்த பழம் நல்லா அழகாக இருக்குது. இப்போ நான் வாங்கின மரம் தான் இது. வாங்கின மரத்துலேருந்து தான் நினைவேன். இதில் இந்த நிறைய காய்கள் 2 செடி தான் இதில் இருக்குது. ஆனால் 2 நல்லா எல்லா செடிகள்லேயும் நல்லா காய்கள் தந்து, சின்ன சின்ன காய்கள் நிறைய காய்கள். இந்த 2 செடியிலையுமே ஒரு 7 வந்திருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு பழமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பழுத்தவனை பார்க்குறது தான் நல்லா க்யூட்டாக இருக்குது. இதில் நிறம் அந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதில் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது நான் வீட்டில் இருந்த வேஸ்டேஜ் அந்த தக்காளியிலேருந்து தான் நான் இது போட்டது. இதுலேயும் 4 சின்ன ஒரு பந்தில் தான் 4 இருக்குது. அதான் இதில் 2 இட்டு பார்த்தோம்னு சொன்னால் இதில் 2 இதுலேயும் கீழே 4 வைக்கிறேன். நான் பழங்களும் 2-3 வேறு கண்டுகளில் இருந்து நான் பறிச்சிட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இந்த வெண்டிக்காய் வீடியோடு சேர்த்து இதுவும் தான் நல்லா பழுத்திருக்குது. இன்றைக்கு இந்த மாடி தோட்டத்தில் பறிச்ச வெண்டிக்காய் எடுத்து சமைச்சு காட்ட போகிறேன். இப்போ இந்த வெண்டிக்காய் தான் இது. இப்போ இந்த மாதிரி ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பொரியல் மாதிரி, ஒரு வதக்கல் மாதிரி, பொரியல்னா டீப் பொரியல் இல்லை, சும்மா வதக்கல் மாதிரி ஒரு எக் போட்டு மாசி எக் அதெல்லாம் போட்டு அந்த மாதிரி வதக்கி நான் செய்ய காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருளும் நான் இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ தெரிக்கிற வண்டி இந்த வண்டிக்காய் இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். வண்டி மேலுக்கு தீவிரான மாசி கொஞ்சம் பூ பொல் வதக்கிறதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கிறேன். எக் எடுத்துருக்கிறேன். உண்டு தேவையான அளவு மஞ்சள் எடுத்துருக்கிறேன். இப்போ வதக்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், இதுக்கு நான் தக்காளி சேர்க்கல ஒரு லைம் பாதி, யாரோ தேசிக்கடை பாதி ஒன்று எடுத்துருக்கிறேன். கரை லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். ஒனியன்ஸை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வைக்கிறேன். ஓரளவு சில்லி வந்து ஒன்று எடுத்துருக்கிறேன் சின்னதாக கட் பண்ணி. இப்போ நாங்கள் சமைப்போம் வாங்க. இப்போ ஃபேன் ஒன்று வச்சு ஹீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதில் நாங்கள் தேவையான அளவு ஒயில் சேர்க்குறோம், கூடுதலாக சேர்க்க தேவையான. இந்த வண்டிக்கு வந்து கொஞ்சம் வலுவலுப்பான தன்மை உள்ளது, அதனால் ஓரளவு சேர்த்தா போதும்.
வெங்காயம் ஒன்றரைக்கு மீடியம் சைஸ் ஒன்றெடுத்தால் போதும். ஒரு கொச்சிக்காய் சில்லி சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இதால் ஒரு டீஸ்பூன் தான் போதும். உங்களோட காரத்துக்கு மாதிரி நீ சேர்க்கலாம். நான் கொச்சிக்காய் சேர்த்துருக்கிறதால நான் அளவு தான் சேர்க்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். இது ரொம்பவும் வளர்க்கவும் கூடாது, ஓரளவுக்கு வதக்கி எடுத்தால் போகுது. ஓரளவுக்கு இது வதங்கிட்டு இந்த டைம் வேணால் எக்கு வந்து சேர்க்கணும். கொஞ்சம் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. மூடி எடுத்துட்டு இந்த எக் வந்து குக் ஆகிற அளவுக்கு நாங்கள் வளர்க்கணும். கொஞ்சம் வெண்டிக்காய் நாடி நாங்கள் கொஞ்சம் ஒரு எக் தான் சேர்த்து வைக்கணும். இந்த கூடுதலாக நீங்கள் வெண்டிக்காய் சமைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி செய்ய போகிற ஒரு ரெண்டு எக்கு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்கை வந்து கூட்டி குறைச்சி போடலாம். மிச்சம் வதங்காலும் அப்படியே ஹாஃபில் நீங்கள் இதை நான் இறக்கிடுறேன். நான் முதல்ல ஒரு வீடியோவில் பாலுக்கு செய்கிற மாதிரி இறால் வச்சு பாலுக்கு செய்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணி இருந்தேன். அந்த ஃபிஷ் மேரினேட்டோட ஒரு வெண்டிக்காய் பால் கறி எப்படி செய்கிறேன்றதை நான் ஒரு வீடியோவில் போட்டுருந்தேன். அந்த வீடியோவில் இப்போ இது பெர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிட்டு இதுதான் அந்த பொரியல் செய்யணும். உங்களுக்கு விரும்பி நான் இதுக்குள்ள வந்து திக்கான ஃப்ரெஷ் பால், அதாவது கோகோனட் மீன் கிரிக்கிட்டாங்க, அதை கொஞ்சம் லைட்டாக நீங்கள் சேர்க்கலாம். அல்லது இப்படியும் எடுத்து எடுக்கலாம். இது வந்து இப்படி பொரியல் தானே, அதனால் இப்படி வதக்கிற ஒரு கொஞ்சம் லைட்டான ஒரு டீப் ஃப்ரை இல்லாமல் இப்படி ஒரு லைட்டான ஒரு வதக்கிற ஒரு பொரியல். இப்போ இதுக்கு கொஞ்சம் ஆற வச்சுட்டு கொஞ்சம் சேர்த்தா தான் அந்த லைம் ஜூஸில் ஆற வச்சுட்டு சேர்த்தா தான் அந்த லைம் ஜூஸில் லைம் ஜூஸ் வந்து விட்டமின் சி இருக்கிற படிகள் அது அழியாமல் இருக்கும், சத்துக்கள் அழியாமல் இருக்கும். இந்த மரத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்த வெண்டிக்காய் ஒரு பொரியல் ஒரு வதக்கல் ரெடி ஆகிட்டு வெண்டிக்காய் இப்படி கிடைக்கிற டைம் வரல இப்படி நீங்கள் செய்து பாருங்கள். நல்லா டேஸ்டியான ஒரு வெண்டிக்காய் வதக்கல் ரெடி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.